மத்தியாஸ் எந்த இதையும் ஒதுக்கலை. இந்த குழு வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஊக்கி புயல் தாக்கிய போது அந்த புயலிலே சிக்கி மரணத்தோடு போராடி கொண்டிருந்த மீனவர்களை உயிர் காப்பாற்ற வேண்டும் என்ற விதத்தில் மத்திய அரசு செயல்படவில்லை. அந்த புயல் கடந்து செல்கிற வேளையிலே அதுக்கு அடுத்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்திற்குள்ளாகவே நம்முடைய கப்பல்கள் அங்கே சென்றிருக்க வேண்டும். அதை போலவே ஹெலிகாப்டர்கள் சென்றிருக்க வேண்டும். எதுவுமே நடக்கவில்லை. அதனால் உயிர் காப்பாற்றப்பட வேண்டிய பல உயிரிழக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. குஜராத் தேர்தலிலே கவனம் செலுத்திக் கொண்டிருந்தார் பிரதமர். ஆர்கே நகர் தேர்தலுக்கு கவனம் செலுத்திக் கொண்டிருந்தார் தமிழ்நாட்டு முதலமைச்சர். ஆகவே அரசுகள் கடமை தவறின. இவ்வளவு இப்பொழுது வந்து பார்வையிட்டு சென்றிருக்கிறார்கள். போன வாரதா புயல் அந்த நேரத்திலே ஏற்பட்ட இழப்புகளுக்கு அறிவித்த நிதியை கூட கொடுக்கவில்லை. எனவே இப்பொழுதும் மத்திய அரசு தமிழகத்தை பொறுத்த மட்டில் இந்த ஊக்கி புயலில் தன்னுடைய கடமையை செய்யவில்லை. பெரும்பாலான மீனவர்கள் அதனாலேயே உயிரிழந்தனர். சரியான எண்ணிக்கையை அவர்கள் கொடுக்கவும் இல்லை. 7 வருடம் வரையிலே வராமல் இருந்தால்தான் நிவாரணம் என்பது அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சட்டம். அதனை கிழித்தெறிந்துவிட்டு 60 நாட்களுக்குள் யாரெல்லாம் திரும்பவில்லையோ அவர்களுக்கு நிவாரணம் கொடுக்க, 20 லட்சம் அந்த குடும்பங்களுக்கு கொடுக்க முன்வர வேண்டும். எனவே மத்திய அரசு இம்முறையாவது கடமையை செய்ய முன்வர வேண்டும். ஆனால் எனக்கு அவ்வளவாக உரிய நிவாரணம் கிடைக்கின்ற நம்பிக்கை இல்லை. ஏராளமான சேதம், பயிர் சேதம் விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கும் உரிய நிவாரணம் கொடுப்பதற்கு மாநில அரசும் அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. மத்திய அரசு எப்படி செயல்படுகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கவேன். என்பது அவருக்கு தான் தெரியும். என் போன்றவர்கள் அப்படியெல்லாம் யூகிக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.